தாக்கல் செய்திருக்கிறார். அந்த குற்றப்பத்திரிகைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதானி குடும்பம் இந்தியாவில் பல அரசாங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக, அவர்களுக்கு ஆதாரம் இருக்கிறதாகவும், அதனால் அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அதானி குடும்பத்திற்கு முழு ஆதரவாக செயல்படுகின்ற மத்திய அரசாங்கம் இதை பற்றி ஒரு வார்த்தையும் பேசாமல் இருக்கிறது. இது எப்படி நடந்திருக்குன்னா, அதானி குடும்பம் SECI அதாவது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு மத்திய அரசாங்கத்துடைய நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் அந்த நிறுவனத்துக்கு சோலார் பவர் சப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் அந்த நிறுவனத்தின் மூலமாக வெவ்வேறு மாநிலங்களுக்கு அவர்கள் மின்சாரம் சப்ளை செய்கிறார்கள். அந்த மின்சாரத்தை வாங்குவதற்காக அதானியுடைய முதலாளிகள், இயக்குநர்கள், பல அரசியல் பிரமுகர்களுக்கு, அரசாங்க பிரமுகர்களுக்கு லஞ்சம் கொடுத்திருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வரும்பொழுதே ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி இந்த அதானி குடும்பத்துடைய நடவடிக்கைகளை எல்லாம் விசாரிக்க வேண்டும் என்று எங்களுடைய எதிர்கட்சி தலைவரும் எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதை தான் இப்போ மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் எப்படி SEC அங்கு அமெரிக்காவில் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் எப்படி இவர்கள் மீது விசாரணை நடத்துகிறார், அதே போல இந்த செபி விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். செபியினுடைய தலைவர் திருமதி மாதவி புஷ் மேல் பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறோம். அவர்களும் பதவி இறங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் மத்திய அரசாங்கம் எந்த விதமான விளக்கமோ பதிலோ அளிக்காமல் மௌனம் காப்பது வேதனளிக்கிறது. உடனடியாக ஒரு JPCயை நிறுவ வேண்டும் என்பதான் அவர் மீது பிடிபாடம் வாய்ப்பு. அமெரிக்கா அரசாங்கம் இந்தியாவுக்குள்ள வந்து எல்லாம் அரெஸ்ட்லாம் பண்ணாது. அந்த அரசாங்கம் தான் அரெஸ்ட் பண்ணி அனுப்பணும். அரசாங்கத்துக்கு வந்து உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒன்றும் அப்படிலாம் நினைக்கிறேன். ஆனால் இது வந்து விளக்க வேண்டும். ஏன்னா இது ஒரு மோடஸ் ஆப்பரேண்டி அப்படின்னா, SECI அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்துக்கு தான் அவங்க முழுசாக சப்ளை பண்ணுறாங்க. அந்த நிறுவனத்தின் மூலமாக தான் மாநில அரசாங்கங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. அதிலிருந்து வாங்குறவங்களுக்கு தான் லஞ்சம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அதனால மத்திய அரசாங்கம் விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க. இது வந்து பல பேர் புரிய மாட்டேங்குது. ஏதோ அதானியும் நேரடியாக மாநில அரசாங்கமும் ஏதோ பண்ணியிருக்காங்க, மத்திய அரசாங்கத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி தவறு. இது நடுவில் SECI சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கம்பெனி இருக்குது. அது முழுக்க முழுக்க அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜிக்கு அடியில் செயல்படுகின்ற கம்பெனி மூலமாக தான் எந்த பரிவர்த்தனையும் நடந்திருக்கிறது. அதனால் அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும், அவர்கள் முழு விளக்கம் கொடுக்க வேண்டும், ஒரு விசாரணை நடத்த வேண்டும். இவர்களுமே இது வைத்திருக்கிற குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டு இல்லை. அந்த நாட்டில் அந்த நாட்டுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த குற்றப்பத்திரிகை ஏதோ தனிநபர் யார் ஒரு கேஸ் போட்டுருக்காங்கன்னு சொன்னால் கூட ஏதோ அவரோட வர்த்தக ரீதியான கேஸ் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு போகலாம். இது அந்த நாட்டுடைய அந்த அரசாங்கத்துடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அந்த நாட்டுடைய செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் SEC, அதுவும் SEC தான், அதுவும் கேஸ் போட்டுருக்காங்கன்னா இதை வந்து லைட்டாலாம் பண்ணிட முடியாது. முன்னாடி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வரும்போது கூட அது தனியார் ரிசர்ச் நிறுவனம், அவங்க ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக இவங்களை மேலே ஏதோ குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா சொன்னாங்க. அதை சொல்லி அதுலேயே விசாரணை பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் முன்னாடியே எப்படி வந்துருக்கு, அதை விசாரணை பண்ணாம இருந்த விளைவு தான் இப்ப வந்து அந்த அரசாங்கமே வந்து இவங்க மேல கேஸ் கமர்ஷியல் வைபிளா இருக்க அதுல வந்து இப்ப வந்து அதுல வந்து இப்போ இருக்கிற அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு தான் TIIC-க்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஏதோ அது இடத்த வந்து மாத்திக்கணும்னு சொல்றாங்க. அது ஒரு ட்ரைனிங் ஸ்கூலாகவோ ஒரு ஃபிளையிங் கிளப்பாகவோ இல்லை பிரைவேட் ஏர்லைன் வந்து பிரைவேட்டா அந்த தனிநபருடைய விமான சின்ன விமான இறங்குறதுக்காகவோ ஆனா பயன்படுத்தலாம். ஒரு கமர்ஷியல் ஏர்போர்ட்டாக அது மாறுவதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடையாது. முதலமைச்சருக்கும் கடிதம் நன்றி சார். தேங்க்யூ.